அக்டோபர் இறுதியில் ஆஸ்திரேலியாவில் தூங்க உள்ள 2020 உலகக்கோப்பை தொடருக்காக இந்திய அணி முழுவீச்சில் தயாராகி இருக்கிறது. இதற்காக இந்திய அணி இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. இளம் அணி, சீனியர் அணி என இரண்டும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு அணிகளுக்கு எதிராக களமிறங்கி விளையாடி வருகின்றன. இதில் தினேஷ் கார்த்திக், தீபக் ஹூடா, இஷான் கிஷன், சஞ்சு சாம்சன் போன்றவர்கள் சிறப்பாக விளையாடி வருவதால் பேட்டிங் வரிசையை தேர்வு செய்வது பெரும் சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. அதே நேரத்தில் மிடில் வரிசை வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் படும் மோசமாக சொதப்பி வருகிறார். பவுன்சர் வீச போகிறார்கள் என முன்கூட்டியே தெரிந்தும் அதற்கேற்றாற்போல் கால்களை நகர்த்தி நின்றும் ஸ்ரேயஸ் ஐயரால் சிறப்பாக விளையாட முடியவில்லை. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது கோச் பிரெண்டன் மெக்கலம் வெளியில் இருந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு பவுன்சர் போடு என பவுலருக்கு உத்தரவிடுகிறார். அப்படி இருந்தும் அதனை அறிந்தும் ஸ்ரேயஸ் ஐயரால் பவுன்சருக்கு எதிராக தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இறுதியில் பவுன்சருக்கு எதிராக தனது விக்கெட்டை பறி கொடுத்தார். இப்படி படுமோசமாக சதிப்பு வரும் இவருக்கு இனி இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்க கூடாது என பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள். உள்ளூர் தொடரிலிருந்து தனது திறமையை நிரூபித்த பிறகுதான் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறது. அப்படி இருந்தும் வரும் July 24 தூங்க மேற்கிந்திய தீவுகளுக்கான எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த அணியில் ஒரு தமிழக வீரர் கூட இடம்பெறவில்லை. குறிப்பாக ஃபார்மை நிரூபித்து காத்திருக்கும் டி நடராஜனுக்கும் வாய்ப்பு கொடுக்கவில்லை. 2021 ஆஸ்திரேலியா மண்ணில் நடைபெற்ற 2020 தொடரில் மேட்ச் வினராக இடது கை பவுலர் டி நடராஜன் இருந்தார். இவரை இங்கு நடக்கும் 2020 உலக கோப்பையில் சேர்த்தால் நிச்சயம் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இவரது திறமையை பரிசோதிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் அனைவரின் கருத்து. ஆனால் மீண்டும் மீண்டும் சொதப்பும் ஒரு வீரருக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கி நடராஜனை புறக்கணிப்பதுதான் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. சிறோக்கே, இது போன்ற கிரிக்கெட் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.